நாட்டின் திறம் வாய்ந்த கல்வியாற்றல் மிக்க மற்றும் தொழில்நுட்ப அறிவு நிறைந்த மக்களால் இந்தியா நவீன நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான சேவைத்துறை இரண்டாவது உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் சர்வதேச சூழ்நிலைக்கு ஏற்ப இந்தியாவின் பார்வை மாறுபட்டுள்ளதாக கூறினார். Y2K எனப்படும் தகவல் தொழில்நுட்ப ஸ்தம்பிப்பு நிகழ்வின் போது மென்பொருள்கள் பாதிப்பை இந்தியர்களின் செயல்பாடுகள் மூலம் சரி செய்ய முடிந்தது. தற்போது கொரோனா வைரஸ் காலகட்டத்திலும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். And no wonder you have such a large participation, because in some sense the topic itself is a problem solution statement. You stated the problem, the post-COVID-19 economic recovery. You provided the solution, one of the solutions at least, how we can leverage our services sector. And I'm delighted that the Indo-American Chamber of Commerce, who has always been at the forefront of strengthening the Indo-US relations, has initiated this dialogue on a very critical time and subject.